வணக்கம் நண்பர்களே, காங் பேரை சொன்னாலே கலவரந்தான்ற மாதிரி காட்ஜிலா வர்சஸ் காங் படத்துல அட்டகாசம் பண்ண தலைவன் காங்கோட முந்தன பார்ட்டை பத்தி பார்ப்போம். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், பவர் வைஸ்ல காட்ஜிலா கிங்னா பர்ஃபார்மன்ஸ்ல கிங்கு நம்ம காங் தான்னு சொல்லி கலவரமான காங்கோட பூர்வீகத்தை பத்தியும் அங்க தலைவன் பண்ற அட்டகாசத்தை பத்தியும் ஜார்டன் வாக்ட் ரோபர்ட்ஸோட இயக்கத்துல 2017 வெளிவந்த காங் ஸ்கல் ஐலாண்டு படத்தை பத்தி அமக்கலமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காட்ஜிலா வர்சஸ் காங்க பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வெறித்தனமான விளக்கத்தை பார்த்துட்டு இதை பாருங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பசிபிக் பெருங்கடல் மத்தியில 1944 நடக்கிற உலக யுத்தத்துல அமெரிக்காவோட பைலட்டும் ஜப்பான் நாட்டோட பைலட்டும் விமான யுத்தத்துல ஈடுபட்டு ரெண்டு பிளைட்டும் வெடிச்சு ரகசிய தீவோட கரையில செதறி விழுந்ததும் அதுல இருந்த ரெண்டு பைலட்டும் பாராசூட்ல வந்து லேண்ட் ஆகுறாங்க. முதல்ல லேண்ட் ஆன அமெரிக்கன் பைலட் துப்பாக்கியால சுட்டு ஜப்பான் பைலட்ட போடலாம்னு பார்த்தா ஒரு குண்டு கூட மேல படாம இருக்க ஜப்பான் பைலட் திருப்பி சுட்டதும் எஸ் ஆன அமெரிக்கன் பைலட்ட குறி வச்சு சுட முடியாம குண்டு தீந்து போக கையில இருந்த கட்டானாவை எடுத்துட்டு வெறித்தனமா துரத்துறாரு. அப்ப முன்னாடி போன அமெரிக்கன் மலை உச்சிக்கு வந்து நின்னதும் அங்க வந்த ஜப்பான் பைலட் கட்டானாவை இறக்கி போட்டு தள்ள முயற்சி பண்ண முரட்டுத்தனமா நடக்கிற சண்டைக்கு நடுவுல யாரடா இவனுங்க என் ஏரியாக்கு வந்து சின்ன புள்ளத்தனமா சண்டை போடுறதுன்னு அவ்வளோ பெரிய மலை உச்சியில அசால்ட்டா எட்டி பார்த்த காங்க கத்திலையும் பயந்து போன அமெரிக்கன் பைலட்டோட கண்ணையும் தான் காட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்து சில வருஷங்கள்ல இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சு ஜப்பானை வீழ்த்தின அமெரிக்கா தொழில்நுட்பத்திலையும் விண்வெளி ஆராய்ச்சியிலையும் சிறந்து விளங்கி பூமியில மனிதர்கள் காலடி படாத ரகசிய இடங்களையும் அரிய வகை உயிரினங்களையும் தேடுற பணியை திறம்பட செஞ்சாங்க. ஆனாலும் அடுத்த நாட்டு பஞ்சாயத்துல மூக்க நுழைச்சி கெத்து காட்டுறதுல சிறந்து விளங்கின அமெரிக்கா வியட்நாம் மேல சண்டை செய்யறதை எதிர்த்து அமெரிக்கா நாட்டு மக்களே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால போர்ல இருந்து பின்வாங்கறதா அறிவிச்ச நேரத்துல கவர்மெண்ட் ஃபண்ட்ல இயங்குற ஆராய்ச்சி நிர்வாகமான மொனார்க்க தடை செய்ய நினைக்கிற செனேட்டர் கிட்ட சேட்டலைட் இமேஜ் மூலமா கண்டுபிடிச்ச ஸ்கல் ஐலாண்ட பத்தியும் அங்க போன ராணுவ கப்பல கந்த கோலமா கிழிச்சி அனுப்பின படத்தையும் காட்டி அங்க என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணும்னு செனேட்டரோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி மொனார்க்கோட முக்கிய அதிகாரியான வில்லியம் எடுத்து சொன்னதும் ஏலியனை கண்டுபிடிக்கிறோம், ரகசிய நிலத்தை தேடி பிடிக்கிறோம்னு கட்டுக்கதையை சொல்லி கட்டுக்கட்டா நோட்டு வாங்கினது போதும், பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மொனார்க்கை மூடி இருக்கணும்னு சொன்ன செனேட்டர் கிட்ட லேண்ட்சேட்டை அந்த இடத்துல ஒரு மிஷனுக்காக அனுப்புறாங்க, அதுல எங்களையும் சேர்த்து அனுப்புங்க, அங்க என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ரஷ்யா நாளைக்கு ராத்திரி அனுப்ப போற சேட்டலைட்ல அந்த இடம் தெரிஞ்சா அவங்கதான் முதல்ல கண்டுபிடிச்சோம்னு மாறு தட்டுவாங்க, எப்படி வசதின்னு சொல்லி எது சொன்னா மேட்டர் முடியும்னு புரிஞ்ச மொனார்க்கோட ஆராய்ச்சியாளரான புரூக்ஸ் பிட்டு போட்டதும் செனேட்டர் ஒத்துக்கிறாரு. அவர்கிட்ட ராணுவத்தோட துணை தேவைன்னு கேட்டு வாங்குறாரு வில்லியம். அதன்படி வியட்நாம்ல பின்வாங்கப்பட்ட அமெரிக்கன் படைகள் சொந்த ஊருக்கு திரும்ப தயாராகும் போது எல்லாரும் குஷியா இருக்க ஹெலிகாப்டர் படையோட கொலனல் தோல்வியை ஏத்துக்க முடியாம மன வருத்தப்பட்டு ஃபீல் பண்றாரு. அவருக்கு தெம்பூட்டும் விதமா கடைசி ரிசர்ச் மிஷனுக்கு அனுப்ப மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்ததும் அதை சந்தோஷமா ஒத்துக்கிறாரு. அடுத்ததா காடுகள்ல மிருகத்தை தேடி பிடிக்கிற டிராக்கரை தேடி வந்த வில்லியமும் புரூக்ஸும் எக்ஸ் பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்த கான்ராட் ஏகே லோக்கியை பார்க்க வராங்க. முரட்டுத்தனமான கான்ராடுக்கு காசு கொடுத்து காட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு பேரம் பேசினா 5 மடங்கு பணம் கேட்ட கான்ராட் அந்த காட்டுல இருந்து உயிரோட திரும்பி வந்தா போனஸும் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு ஒத்துக்கிட்ட வில்லியம் கிட்ட நான் எங்க எதை ட்ராக் பண்ணும்னு கான்ராட் கேட்டதும் எங்களுக்கே என்ன இருக்குன்னு தெரியாது, சேட்டலைட் இமேஜ் மட்டும் வச்சுதான் அந்த காட்டுக்கு போக ரெடியா இருக்கோம்னு புரூக்ஸ் விளக்குனதும் எதையாவது அடையதான் யுத்தத்தை மேற்கொள்றாங்க, இப்ப அதுக்கும் வழிவகை இல்ல, எங்க கூட வா, உன் ஆர்வத்துக்கு நான் தீனி போடுறேன்னு சொல்றாரு வில்லியம். அடுத்து வியட்நாமோட யுத்த காலத்தை சிறப்பா போட்டோ எடுத்த புகைப்பட கலைஞரான மேசன் லேண்ட்சேட் சார்பா ஸ்கல் ஐலாண்ட போட்டோ எடுக்க தேர்வு செய்றாங்க. டைம்ஸ் மேகசினுக்கு போட்டோ எடுக்கிறத விட்டு இந்த தீவுக்கு போக ஆர்வமா இருக்க மேசனோட ஈடுபாடு அந்த தீவோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுனாலதான். ஒரு வழியா தனித்தனியா ஒன்னா சேர்த்த க்ரூவை பேங்காக்ல இருந்து ஸ்கல் ஐலாண்டுக்கு கிளம்ப ரெடியா இருக்க கப்பல்ல ஏற ஃபர்ஸ்ட் கான்ராடும் அடுத்து கிளம்புற நேரத்துல காட்டுக்கு போக சொல்லிட்டாங்களேன்னு புலம்புற சோல்ஜர்ஸ் கும்பலும் வந்து சேர்றாங்க. அடுத்து மொரட்டு ட்ரிப்புக்கு மேசன் வந்து சேர அவங்களோட பேப்பர்ஸ் செக் பண்ண கொலனல் வியட்நாம்ல போட்டோகிராஃபரா இருந்ததை பத்தி தெரிஞ்சதும் உங்களாலதான் அமெரிக்கா போர்ல பின்வாங்குச்சுன்னு சொல்ல உங்களுக்கு எல்லாம் தோத்துச்சின்னு வாயில வராதேன்னு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க மேசன். ஒரு வழியா கப்பல் கிளம்பினதும் ஒன்னு சேர்ந்த எல்லாரையும் உட்கார வச்சு லேண்ட்சேட்டை சேர்ந்தவர் யாராலையும் நுழைய முடியாதபடி சூறாவளியால சூழப்பட்டு நடுவுல இருக்கிற ஸ்கல் ஐலாண்டுக்கு போக நமக்கு உறுதுணையா ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் சேர்க்க போறது கொலனலோட டீம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம கூட இந்த ட்ரிப்புக்கு வில்லியமோட சேர்ந்து ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் டீமோட துணையும் இருக்குன்னு விளக்கிட்டு அங்க என்ன பண்ண போறோம்னு புரூக்ஸ பேச விட அந்த இடத்தோட பரப்பளவை தெரிஞ்சுக்க வெடிகுண்டு
தூக்குதுகளை போடணும். அங்க தரையிறங்கனதும் நம்மள வழி நடத்த கான்ராட் இருக்காரு. அங்க லேண்ட் ஆனதும் கப்பல தொடர்பு கொள்ள முடியாததால மூணு நாள் கழிச்சு வடக்கு பக்கம் எல்லைக்கு நமக்கான உபகரணங்களை கப்பல்ல மிச்ச இருக்கிறவங்க எடுத்துட்டு வருவாங்க. அங்க நம்ம பாதுகாப்பா போய் சேரணும்னு மேஜர் விளக்குறாரு. ஒரு வழியா மீட்டிங் முடிஞ்சதும் கான்ராட் ஆர்மி ஆளுங்க ஏத்திட்டு வந்த வெப்பன்ஸ் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த மேசன் என்ன ஏதுன்னு கேட்டு புளிப்பான ஃப்ரெண்டா அவரு கூட சேர்றாங்க. ஒரு வழியா சூறாவளி சூழ்ந்த இடத்துக்கு வந்ததும் அதோட பயங்கரத்தை பார்த்து லான்சாட்டால மிஷனை கேன்சல் பண்ணலாம்னு சொன்னதும் வில்லியம் உள்ள பூந்து என்ன தடை வந்தாலும் ஹெலிகாப்டர் ஓட்ட கொலனல் ஆளுங்க ரெடியா இருக்கப்போ நம்ம ஏன் பயப்படணும்னு உசுப்பேத்தி மிஷனை செயல்படுத்துறாரு. எல்லாரும் கிளம்புறப்போ கோவிந்தா போட்டு கிளம்புற போல புலம்பிட்டே ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணா ஃபுல் ஃபார்மேஷன்ல கொலனல் வழிநடத்தலோட பக்காவா பறந்து இடிமுழங்குற சூறாவளி மேகத்துக்கு நடுவுல செலுத்தினதும் ஒட்டுமொத்த ஹெலிகாப்டரும் அதோட பாதிப்புல கண்டமேனிக்கு குலுங்க ஆரம்பிக்க கொளுத்துற சூரியனுக்கு மேல மனந்தளராம பறக்கிறவன் தாண்டா அமெரிக்கன். அதனால வண்டியை உடறா புள்ளிங்களான்னு உற்சாகப்படுத்துறாரு கொலனல். அதுக்கேத்தா போல செயல்பட்ட பைலட்ஸ் புயல் மேகங்களை கடந்து நிசப்தமான ஸ்கல் தீவுக்குள்ள பறந்து வராங்க. அதோட பிரமிப்பூட்டும் அழக ரசிச்சு பார்த்த எல்லாரும் வாய போலக்க வார்த்தையால வர்ணிக்க முடியாத இயற்கை அழக போட்டோ எடுத்து ரசிக்கிறாங்க மேசன். அப்படியே அந்த தீவுக்குள்ள வந்ததும் எல்லா ஹெலிகாப்டர்ஸையும் சர்வே எடுக்க தனித்தனியா பிரிச்சு அனுப்பிட்டு லான்சாட் டீம் தரையிறங்கி மிஷினை செட் பண்ணி வச்சதும் ஆர்மி டீம் அமைதியான காட்டுல வெடிகுண்டுகளை போட்டதும் அதோட அதிர்வை வச்சு நிலப்பரப்ப கணக்கெடுக்கிறாங்க. அப்ப மொனார்க் டீம் சேர்ந்த புரூக்ஸ் சொன்னா போல ஸ்கல் ஐலாண்டு கீழே ஹாலோ எர்த் இருக்கிறது உண்மைதான அவங்களோட கருவிகள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. என்னடா இது தலைவனை வேற கண்ணில் காட்டல இவனுங்க வேற கண்ணாபின்னு குண்டுகளை போட்டு வித்த காட்டுறானுங்கன்னு யோசிக்கும் போது ஒரு ஹெலிகாப்டர் முன்னாடி வேரோட வீசப்பட்ட தென்னை மரம் தாக்கி ஸ்லோ மோஷன்ல சரிஞ்சு விழுறத இன்னொரு ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்த கும்பலுக்கு ஒச்சே அடிதான். சும்மா சுத்தி சுத்தி விழுந்த சாப்பரை அலேகா தூக்கி பாக்குது தலைவன் காங்கு. அதுல ஒருத்தன் தொங்கிட்டு இருக்க தலைவனோட கர்ஜனைக்கு நொறுக்கு தீனியா வாய்க்குள்ள விழுந்துடுறாப்புல. என்ன ஆச்சுன்னே தெரியல ரெண்டு டீமை இழந்துட்டோம்னு பதறின கொலனல் டீம் முன்னாடி சூரிய ஒளியில அசகாய அசுரனா தெரிஞ்ச காங்க எல்லாரும் மலைச்சி போய் பார்க்க வில்லியம் மட்டும் அது ஆடியோ இல்லாத வீடியோ கேமரால பதிவிடுறாரு. அப்ப வெறித்தனமா நிக்கிற காங்கு முன்னாடி தும்பிங்க சுத்தரா போல சுத்து போட்ட சாப்பர் சுட ஆரம்பிக்க என்ன இவனுங்க காட்டுல வந்து கொரோனா ஊசி போடுற மாதிரி சுட்டுனு இருக்கானுங்கன்னு ஃபீல் பண்ண காங்கு சூப்பர்மேன் பஞ்சில ஒரு சாப்பரை சதைச்சிட்டு நெஞ்ச தட்ட எதிர்க்க வந்த ஹெலிகாப்டர் பிடிச்சி விளையாடலாம்னு பார்த்தா கையை கிழிச்சிடுது. அதனால சேதமடைஞ்சு தரையிறங்கின சாப்பர்ல பொழைச்சவங்களை மீக்க இன்னொரு ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே இறங்கி காப்பாத்தும் போது சப்பக்குன்னு சப்பாத்தி உருண்டிய நசுகரா போல நஞ்சு எடுக்குது காங்க. உடனே எதிர்க்க வந்த ஹெலிகாப்டர்ல மோதி ரெண்டும் சிதஞ்சு போய் கீழே விழுந்ததும் அதுல உயிர் பொழைச்ச ரெண்டு பேர் தப்பிச்சு ஓடுறப்போ ஒருத்தர சாணி மெதிகிறா போல நசுக்குனதும் முன்னாடி ஓடின ஆளு ரிசர்ச் டீம் கூட பதுங்கினதும் அதுங்க தனியா எஸ் ஆயிடுதுங்க. அப்ப ஒளிஞ்சிருந்த ஆர்மியால வேண்டாத பொம்மைய வீசி எறிகிற மாதிரி தூக்கி வீசினதும் மண்ணோடு மண்ணா பறந்து வந்த ஆளு கான்ராட் சாப்பர்ல சிக்கி சின்ன பின்னமா தெரிச்சிடுறாரு. சதஞ்ச ஹெலிகாப்டர்ல இருந்து வெளியே வந்த கொலனல் உள்ள இருக்கிற ஆளை காப்பாத்தலாம்னு பார்த்தா அந்த சாப்பரை அலேகா தூக்கி இன்னொரு ஹெலிகாப்டர் மேல வீசுது காங்க. அதுவும் சிதஞ்சு போய் தரையிறங்குது. அடுத்து ஒரு சாப்பரை ஒரே அடியில சிதறடிச்சு பெரிய சாப்பரை பிடிச்சி அட்ரா சிக்ஸ்னு சொல்லட்டி இன்னொரு ஹெலிகாப்டர் தெரிக்க விடுது காங்கு. அதோட ஆக்ரோஷத்தையும் கோர தாண்டவத்தையும் வெடிச்சு சிதறின நெருப்புக்கு மதியில கனலா பொங்குற கோபத்தை கண்ணில் காட்டின கொலனலை பார்த்து தீவே அதிர்ந்து போற அளவுக்கு கத்துது காங்கு. இன்னொரு பக்கம் கான்ராட் தரையிறங்கின இடத்துல இருந்து பைனாகுலர்ல பார்க்கும்போது எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டு கூலா போற காங்க பார்த்துட்டு நம்மள காப்பாத்த வர்றதுக்கு எந்த டீமும் இப்ப மிஞ்சின மாதிரி தெரியல, வாங்க நம்ம வடக்கு பக்கம் போய் கப்பலை தொடர்பு கொள்ள முயற்சிப்போம்னு கான்ராட் சொல்ல உனக்கு கொடுத்த காசுக்கு நீ ஒர்த்தான பீசா பார்ப்போம்னு மேசனோட மிஞ்சி இருக்கிறவங்களும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பல தசையா சிதறின கொலனலோட டீம்ல மிஞ்சி இருக்கிறவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது மேஜர் சாப்மேன் தான் லைன்ல சிக்கிறாரு. அவர் இருக்க இடம் தேடி வரோம், அது வரைக்கும் பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு கொலனல் கூட மரண பீதியில் இருக்கிற ஆளை கூட்டிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வில்லியம் கூட்டிட்டு வந்த டீம் பொழைச்சிருக்க அங்க வந்த கொலனல் அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு எத்தனை பேர் பொழைச்சிருக்காங்கன்னு கேட்டதும் ஏழு பேர் உயிர் பொழைச்சிருக்காங்க, ஏழு பேர் இறந்து போனாங்க, சில பேரோட நிலைமை என்னன்னே தெரியலன்னு சொல்லி அவங்களோட டாக் டாக்ஸ கொடுத்துட்டு ஃபீல் பண்றாரு ஆர்மி ஆளு. உடனே வில்லியம் பார்க்கணும்னு சொன்ன கொலனல் தனியா உட்காந்தவர துப்பாக்கி முனையில மிரட்டி உண்மையை கேட்கிறாரு. அப்பதான் 30 வருஷங்களுக்கு முன்னாடி ராட்சத மிருகத்தால சிதைக்கப்பட்ட கப்பலை மிஞ்சி இருந்த ஒரே ஆளு தான் தானும் அவர் கண்ட காட்சியை மற்றவங்களுக்கு சொன்னதும் தன்னை பைத்தியகாரன்னு பட்டம் கட்டினதால புராதான ராட்சத மிருகங்களை தேட உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் மொனார்க்கு. அதுக்கான ஆதாரத்தை தேடிதான் இந்த தீவுக்கு வந்தோம். இந்த உலகத்தை மனிதர்கள் ஆள்றதுக்கு முன்னாடி மலை போல வாழ்ற உயிரினங்கள் தான் ஆண்டுச்சு, அது மறுபடியும் தலை தூக்குறதுக்குள்ள நாம அதை அழிச்சாகணும், அதுக்காக உங்க டீமை பலி கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, இந்த ஆதாரத்தை காட்டி அரசாங்கத்தை அனுப்பி படைகளை திரட்டணும்னு சொல்றாரு வில்லியம். அதை அழிக்க நானே போதும், எதுக்கு மற்ற படைகள்னு சொல்லிட்டு போறாரு கொலனல். இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கு மரியாதை செலுத்திட்டு சாப்மேன் இருக்கிற இடத்தை நோக்கி கொலனல்
மின்னல் கும்பல் மூங்கில் காடுகள்ல வரும்போது ஒருத்தர் தண்ணி குடிக்கிறப்போ எதையோ பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சதும் அவர் வாயில ஒரு மூங்கில் கொம்பு சொருவிடுது. என்னன்னு பார்த்தா மூங்கில் கொம்பு போல கால்களை உடைய எக்ஸ்ட்ரா லார்ஜ் எட்டுக்கால் பூச்சி அவங்கள சுத்து போட்டு முழுங்க முயற்சி பண்ணுது. அதுல சிக்கன ஒருத்தரை காப்பாத்த எல்லாரும் கண்டமேனிக்கு சுட முடியாம அதோட கால்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது வாயில சிக்காம அந்த ஆளு தப்பிச்சு கீழே விழுறதுக்கும் அதோட காலை வெட்டி தலைய சுட்டு ரத்தத்தை தெறிக்க விட்டு சரிய வச்சதும் காங்கு மேல இருந்த காண்டில வெறித்தனமா சுட்டுட்டு போறாரு கொலனல். அப்போ மலை சைஸ் மனித குரங்கையும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் எட்டுக்கால் பூச்சியையும் பார்த்து அதிர்ச்சியில உட்காந்த கும்பலை கிளப்பி கூட்டிட்டு போறாரு கொலனல். இது இப்படி இருக்க கான்ராட் தலைமையில வடக்கு பக்கம் போற கும்பல்ல மொனார்க்கோட ஆராய்ச்சியாளர்கள் ஆலோயரத்தை பத்தி பேசிட்டு வரும்போது மேசன் போட்டோ எடுக்கிறப்போ கேமஃப்ளாஜ்ல இருந்த ஆதிவாசி கும்பல் அவங்கள சுத்து போட அதை பார்த்த கான்ராட் குரூப் பீதியிலேயே அட்டாக் மோட்ல ரெடியா நின்னதும் எப்பா சுற்றாதீங்கப்பா இவங்க எல்லாம் நம்ம புள்ளிங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு முதல்ல வந்த அமெரிக்கன் பைலட். சொந்த நாட்டை சேர்ந்தவங்களை பார்த்துட்டு 1000 தடவை இந்த தீவை விட்டு எஸ் ஆகலாம்னு முயற்சி பண்ணி முடியாம போன எனக்கு உங்களை பார்த்ததும் நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ஆதிவாசிங்க எதுவும் பேச மாட்டாங்க, இந்த ஆதிவாசிங்க எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா. நல்லவங்கோ ராவல வளர்த்தனா உங்களை துண்ண பல பெருத்த மிருகம் இங்க சுத்திட்டு இருக்கு, அதனால இவங்க இடத்துக்கு போய் பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு பைலட். இன்னொரு பக்கம் சாப்மேன் தண்ணி எடுக்க ஆத்து பக்கம் வந்தப்போ தலைவன் காங்கு வர்றத பார்த்துட்டு பீதியிலேயே பாறை பின்னாடி ஒளிஞ்சிக்க சண்டையில சம்பவம் பண்ணாலும் உள்ளங்கையில மனுஷங்களால ஏற்பட்ட சில்றையும் தோள்பட்டையில வேற மிருகத்தினால ஏற்பட்ட ரூபா நோட்டாவும் காயங்கள் ஏற்பட வழியில கத்திட்டு அமைதியா உட்காந்து தண்ணியை மோந்து குடிக்கிறப்போ ராட்சச கடுமா ஏகே ஆக்டோபஸ் தலைவனை சுத்து போட்டதும் அதை அசால்ட்டா பிச்சு போட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு ராத்திரி உணவுக்கு மிச்சத்தை வலிச்சிட்டு போறத மலைச்சு போய் பாக்குறாரு சாப்மேன். அதே நேரம் பைலட்டை பாதுகாத்தது ஐவி பழங்குடிதான்னு அவங்க கோட்டை அமைச்சு குடியிருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்த கான்ராட் கும்பல் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பைலட்டுக்கு முன்னாடியே கர ஒதுங்கின கப்பல்ல எப்படி இந்த ராட்சச மிருகங்க மத்தியில ஐவி இனம் வாழ்ந்துட்டு இருக்குன்ற கல்வெட்டு காமிக்கிறாரு பைலட். இந்த இடத்துல எண்ணற்ற எக்ஸ்ட்ரா லார்ஜ் மிருகம் இருந்தாலும் ரொம்பவே கொடிய வகை பல்லியான ஸ்கல் கிராலர்ஸ் தான் கண்ணில் பட்டதை காட்டுத்தனமா திங்கும். அது கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்துறது காங்கு தான். நம்ம பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த காட்டோட கிங்கு, ஆனா இவங்களுக்கு காங்கு தான் கடவுள். இத்தனை நாள் அந்த ஸ்கல் கிராலர்ஸ் வெளியே வராம கொகையில வாழ்ந்துட்டு இருந்துச்சு, நீங்க போட்ட வெடிகுண்டுல இப்ப மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது த கிங் காங் ரெண்டு ஸ்கல் கிராலர்ஸ் செதைச்சிட்டு இருக்கு. நீங்க ஸ்கல் கிராலருக்கு தீனி ஆகாம ஜாலியா நடந்து வந்தீங்கன்னா அதுக்கு காரணம் காங்கு தான். நல்ல வேலை இப்ப வந்தது எல்லாமே குட்டி ஸ்கல் கிராலர்ஸ் தான். டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல ஒன்னு இருக்கு, அதுதான் காங்கோட குடும்பத்தையே கொண்டுச்சு. இப்ப இருக்கிற காங்கு வளர்ற புள்ள, அதனால சின்ன ஸ்கல் கிராலர்ஸ் சப்பையா போட்டுரும். ஆனா பெருசு மட்டும் வெளியே வந்தா காங்குகே பிரச்சனை மேலும் பெருசாக வாய்ப்பு இருக்குன்னு பைலட் கதை சொன்னதும் 3 நாள்ல வடக்கு பக்கம் சப்ளை டீம் வரப்போகுது, அவங்கள அடைஞ்சோம்னா இங்க இருந்து நாம தப்பிச்சிடலாம்னு கான்ராட் சொல்ல 3 நாளைக்குள்ள முட்டி தேய ஓடினாலும் நம்மளால அங்க போக முடியாது, அதுக்கு வேற வழி இருக்குன்னு பொடி வச்சு சொல்றாரு பைலட். இன்னொரு பக்கம் கொலனல் டீம் விசித்திர பறவையை பார்த்து சுட்டு தள்ளினதும் அதே போல இருக்கிற ஒட்டுமொத்த பறவையும் பறந்து போக சாப்மேன் உயிரோட இருக்காரான்னு சந்தேகத்தோடய வராங்க. அந்த பக்கம் சண்டை போட்ட ஜாப்பனீஸ் பைலட்டோட ஒன்னு சேர்ந்து உருவாக்கின படகை காட்டி இதுலதான் தப்பிச்சு போலாம்னு இருந்தோம், அதுக்குள்ள ஸ்கல் கிராலர்ஸ் அவனை தின்னுடுச்சுன்னு சொல்றாரு அமெரிக்கன் பைலட். அந்த போட்டை ரெடி பண்ற வேலையை கான்ராட் குழு பாக்குறாங்க. அப்ப எல்லை கோட்டை தாண்டி வெளியே போறப்போ சதஞ்சு போன ஹெலிகாப்டர்ல சிக்கன மலை மாடை காப்பாத்த முயற்சி பண்ணும் போது அங்க வந்த தலைவன் கிங் காங் அலேகா ஹெலிகாப்டர் தூக்கி மலை மாட்டை காப்பாத்திட்டு நிக்கிறத பார்த்த மேசன் வாயடைச்சு முழிக்க மொரட்டு சிங்கிலான காங்கு மேசனை மிதிக்காம கிளம்பிடுது. அதனால தப்பிச்சொண்டாயப்பான்னு பெருமூச்சு விடுறாங்க மேசன். அந்த பக்கம் கொலனல் கும்பல் மலையில காங்கோட ரத்த கைரேகையை பார்த்து இது நாம ஏற்படுத்தின காயத்தால வந்ததுதான், அப்ப அதை சல்லீசியா போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி சாப்மேனை தேடி போறாங்க. இந்த பக்கம் பைலட் மிஸ் பண்ண விஷயங்களை சொல்லி போட்டை ரெடி பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் தனியா இருந்த சாப்மேன் மரம்னு நினைச்சு உக்காந்தா உயிரோட எழுந்த வெட்டிக்கிளியா இருக்கு, அதை சுட்டு வீழ்த்தலாம்னு சுட ஆரம்பிக்க அவரை எதுவும் பண்ணாம கிளம்பினதும் மனுஷன் நிம்மதியா திரும்பினா பின்னாடி நின்ன ஸ்கல் கிராலர் அவரை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுருது. அதே நேரம் படகுல தஞ்சம் புகுந்த கான்ராட் கும்பல் அவங்க அவங்க வாழ்க்கை வரலாறுகளை பழிமாற ராத்திரி நேரம் ஜொலிக்கிற அரோரா லைட்ஸை பார்த்த மேசன் கூட கான்ராட் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் வில்லியம் கொலனலுக்கு சண்டை போடாம தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்ல எதிரியே தெரியாம எங்களை இறக்கி விட்டுருக்கீங்க, இப்ப தெரிஞ்சிடுச்சுல அதை போற்ற வேண்டியதுதான் சொல்றாரு கொலனல். அப்ப ஸ்கல்தீவோட மலை உச்சியில அமைதியா உட்காந்த காங்கு அரோரா லைட்ஸா அழகா பார்த்து ரசிக்குது. அடுத்த நாள் விடிஞ்சதும் ஜாப்பனீஸ் பைலட்டோட கல்லறை முன்னாடி நின்ன அமெரிக்கன் பைலட் நாட்டுக்காக சண்டை செய்யும் போது விரோதியா நினைச்ச ஜாப்பனீஸ் பைலட் கூட இந்த தீவுல ஒன்னா வாழும் போது எவனோ நடத்துற யுத்தத்துக்காக நாம ஏன் பகை உணர்வு
உணர்வோட இருக்கணும்னு ஃபீல் பண்ணி ஒன்னு சேர்ந்தோம். நாங்க ரெண்டு பேரும் இந்த தீவை விட்டு ஒண்ணா தப்பிச்சு போலாம்னு தான் யோசிச்சோம். ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. இருந்தாலும் என் மனசுல இருக்கிற நினைவுகளோட அவர் கட்டானாவை கொண்டு போறேன்னு சொல்லி இந்த தீவை விட்டு கிளம்பலாம்னு சொல்றாரு. அப்ப கான்ராட் கும்பல் தகர டப்பா படக தரமா தயார் பண்ணி ஓட வச்சதும் இத்தனை நாள் பாதுகாத்து வந்த ஐவி பழங்குடி இனத்துக்கு நன்றிகளை சொல்லிட்டு கிளம்புறாரு அமெரிக்கன் பைலட். அப்ப கடைசியா அவங்கள போட்டோ எடுக்கிறாங்க மேசன். அந்த எல்லையோட நுழைவு வாயில திறந்து அவங்கள அன்போட வழி அனுப்பி வைக்கிறாங்க ஐவி பழங்குடியினர். அங்கிருந்து ஆத்து வழியா பயணத்தை மேற்கொள்ளும் போது மொனார்க்க சேர்ந்த புரூக்ஸ் அவர் கூட வந்த ஜாப்பனீஸ் மூஞ்சிக்கிட்ட மொக்க போட்டு வர மேசனை உசார் பண்ண கான்ராட் அமெரிக்கன் பைலட்டோட மனைவி குழந்தைய பத்தி கேட்டு கண்டிப்பா இத்தனை வருஷம் கடந்தாலும் உங்களுக்காக அவங்க காத்துட்டு இருப்பாங்க. உங்களை உயிரோட கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்துறது எங்க பொறுப்புன்னு சொல்றாங்க கான்ராடும் மேசனும். இன்னொரு பக்கம் காங்கு போன பாதையில வந்த கொலனல் டீம் ரேடியோ மூலமா தொடர்பு கொண்டு யாரனா மிஞ்சி இருக்காங்களான்னு முயற்சி பண்ணிட்டு வரப்போ கான்ராட் டீமை கான்டாக்ட் பண்றாங்க. நாங்க படகுல வரோம், நீங்க இருக்கிற இடத்தோட சிக்னல் கொடுத்தீங்கன்னா உங்க பக்கம் வருவோம்னு கான்ராட் சொல்ல கொலனல் சிக்னல் பிளாரை சுட்டதும் அதை பார்த்துட்டு பக்கத்துல தான் இருக்காங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி கரையில நிறுத்துறோம், அங்க வந்து சேருங்கன்னு கான்ராட் சொல்ல பீதியில இருந்த ஆர்மி ஆளுங்க மூஞ்சில மகிழ்ச்சி உண்டாகுது. அப்போன்னு பார்த்து கொலனல் துரத்தி அனுப்பின பறவைங்க லேண்ட்சேட்டால அலேகா தூக்கிட்டு போதுங்க. அவரை சுட்டு காப்பாற்ற முடியாம கான்ராட் முழிக்கும் போது வானத்திலேயே பார்ட்டு பார்ட்டா பிச்சு சாப்பிடுதுங்க. அவரை காப்பாற்ற முடியாது, கொலனல் வர வரைக்கும் காத்திருப்போம்னு சொல்றாரு கான்ராட். அதுக்கேத்தா போல அங்க வந்து சேர்றாங்க ஆர்மி ஆளுங்க. அப்போ வில்லியம் பார்த்த புரூக்ஸ் சந்தோஷப்பட கான்ராட் குரூப்ல இருந்த ஆர்மி ஆளு அவங்க டீமை சந்திச்சு சந்தோஷப்பட அமெரிக்கன் பைலட் உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சின்னு சொல்றாரு. இவர் யாருப்பான கொலனல் கேட்க மொத உலக யுத்தத்துல இருந்து இங்கதான் இருக்கன்னு சொன்ன பைலட்டுக்கு சல்யூட் பண்றாரு கொலனல். அப்ப வடக்கு பக்கம் போற வழியை பார்ப்போம்னு சொன்ன கான்ராட் கிட்ட என்னோட ஆளு ஒருத்தன் தனியா சிக்கிருக்கான், அவனை காப்பாத்த மேற்கு பக்கம் போகணும்னு சொல்றாரு கொலனல். அங்கதான் ஸ்கல் கிராலர் இருக்கு, நாமளே அதுக்கு தீனியா போய் சேர வேண்டாம்னு பைலட் எடுத்து சொல்றாரு. அவருக்கு ஆதரவா மேசன் நின்னதும் உன்னோட வேலை காட்டுக்கு வழி காட்டுறது, அதை மட்டும் பாருன்னு கான்ராட மிரட்டுறாரு கொலனல். சரி போலாம், அங்க ஆளு இல்லைன்னா மறுபடியும் அவரை தேடி அலைய கூடாதுன்னு கான்ராட் சொல்ல அதுக்கு ஒத்துக்கிட்டு 10 நிமிஷத்துல கிளம்பலாம்னு சொல்றாரு கொலனல். அதை கேட்டு காண்டான மேசனை கான்ராட் சமாதானப்படுத்தி சாப்மேனை தேடி ஒட்டுமொத்த குரூப்பும் கிளம்பி ஸ்கல் கிராலர்ஸோட எல்லைக்கு வந்து சேர்றாங்க. எலும்புகள் சூழ்ந்த இடத்துல ஸ்கல் கிராலரால கொல்லப்பட்ட காங்கோட பெற்றோர்கள் எலும்பு கூடு கிடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் வாய புலகிறாங்க. இந்த பகுதியை கடக்க யாரும் விரும்பலனாலும் கொலனல் எல்லாரையும் மிரட்டி கூட்டிட்டு போறாரு. ராட்சத மிருகங்களோட சவக்கிடங்க எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு வர பிரச்சனை தெரியாம தம் அடிக்கிற உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஒருத்தர் சொன்னதும் அதை கீழே போடுறாரு. அப்போ பயோகேஸ் சூழ்ந்திருக்கிற இடத்துல தீப்பொறி பட்டு வெடிச்சு செதறது. அந்த சத்தம் கேட்டு ஸ்கல் கிராலர் வர்றதை உணர்ந்து எல்லாரும் எலும்பு குடுக்கு மத்தியில பதுங்கி உக்கார அங்க வந்த மண்டவோட்டு பள்ளி வாயு தொல்லையால துண்ணதுல கொஞ்சம் கக்குனதும் ஒரு மண்டவோடு உருண்டு வந்து கான்ராட் பக்கத்துல விழுது. அதுல சாப்மேனோட டாக் டேக பார்த்துட்டு தேடி வந்தவன் தீனி ஆயிட்டான் போலன்னு புரிஞ்சுக்கிறாரு. வாந்தி எடுத்து வயிறு சரியானதும் பள்ளி அங்கிருந்து போயிடுது. அதை பார்த்துட்டு எல்லாரும் உசுர கையில புடிச்சிட்டு கிளம்ப பைலட் கட்டானாவை எடுத்து அட்டாக் மோட்லயே அவங்களை ஃபாலோ பண்றாரு. அப்ப போட்டோ எடுத்துட்டு வந்த மொனார்க் ஹெட்டான வில்லியம் சப்பையா கடிச்சு முழுங்கிடுது மண்டவோடு பள்ளி. எல்லாரும் அதை சுட ஆரம்பிக்க கேமராவோட பள்ளி வயத்துல போன வில்லியம் ஸ்னாப்ஸை எடுக்க ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி உள்ளேயே மினுக்க ஆரம்பிக்குது. அதை தாக்க எல்லாரும் ரெடியா இருக்க அவங்கள சுத்து போட்ட பள்ளி தெரியலனாலும் பிளாஷ் லைட் தான் தெரியுது. அப்ப பைலட் பக்கம் பாஞ்சி வந்த மண்டவோட்டு பள்ளி உடம்புல கட்டானாவை யூஸ் பண்ணி மார்க் போட்டுடுறாரு. அதுல எந்த பாதிப்பும் இல்லாம ஒருத்தர் அலேக்கா முழுங்கிட்டு மேசனை துரத்திட்டு போக எலும்பு கூட்டுக்குள்ள பதுங்கிடுறாங்க மேசன். உடனே பிளேம் த்ரோவரால பள்ளிய பொசிக்கிடலாம்னு பார்த்தா அவர் அடிச்சு வீசுது பள்ளி. அங்க இருந்த மண்டபோட்டுல நெருப்போட விழுந்து தீப்பிளம்ப உண்டாக்குறாரு. அதுல ஒருத்தர் சிக்கி மயக்கம் அடைஞ்சிட அவர் கிட்ட இருந்த கேஸ் பாம் அந்த இம்பாக்ட்ல வெடிச்சு செதறது. இன்னொரு பக்கம் வினோத பறவைகள் அவங்கள தாக்க அதை சுத்தி சுத்தி வெட்டிட்டு இருக்காரு பைலட். அவர்கிட்ட கட்டானாவை வாங்கின கான்ராட் கேஸ் மாஸ்க போட்டு பறவைகளை சரமாரியா வெட்டி தள்ளிட்டு மயங்கினவரை காப்பாத்த போக மண்டவோடு பள்ளி ஆர்மி ஆளுங்களை பலி போட்டு கான்ராட் பக்கம் வெறித்தனமா ஓடி வருது. அங்க வந்த மேசன் லைட்டரை தூக்கி அது பக்கத்துல வீசினதும் பயோகேஸ் வெடியில பள்ளி சிக்கி செதஞ்சு போகுது. ஒரு வழியா அங்கிருந்து பொழைச்சு வந்ததும் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, நாம திரும்பி போறதுதான் நல்லதுன்னு பைலட் கொலனல் கிட்ட எடுத்து சொல்ல சாப்மேன் இல்லாம நான் வரமாட்டேன்னு சொன்ன கொலனல் கிட்ட அவர் இறந்து போயிட்டாருன்னு டாக்டர் காட்டுறாரு கான்ராட். இருந்தாலும் அவனோட ஹெலிகாப்டர் வீழ்ந்த இடத்துக்கு நாம போயே ஆகணும்னு மிரட்டி சொன்னதும் எதுக்காக அங்க போகணும்னு ஒத்த கால நிக்கிறீங்க
இருக்கீங்கன்னு கான்ராட் கேட்க, அங்கதான் ஆயுதங்கள் இருக்கு, அதை வச்சுதான் காங்க கொல்ல முடியும். என்னோட ஆளுங்களை கொன்ன காங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்ன கொலனலுக்கு காங்க பத்தி பைலட் எடுத்து சொல்ல, இங்க உண்மையான எதிரி அந்த மண்டவோட்டு பள்ளி தான், அதை காங்கதான் கொண்டு இந்த தீவை பாதுகாக்குதுன்னு புரூக் சொல்ல, காங்க போட்டு தள்ளிட்டு அந்த மண்டவோட்டு பள்ளியும் போட்டு தள்ளுவோம்னு கூலா சொல்றாரு கொலனல். அவரை எதிர்த்து நின்ன பைலட்டை அடிச்சு தள்ளிட்டு கொலனல் மறைச்சிட்டு நிக்க, அவருக்கு ஹெலிகாப்டர் இருக்க ஏரியாவுக்கு போக வழியை சொல்லிட்டு காங்க தாக்க கூடாதுன்னு நினைக்கிற குரூப்பை கான்ராட் ஆத்து பக்கம் கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஆர்மி ஆளுங்க சாப்மேன் அவரோட பிள்ளைக்கு எழுதின கடிதத்தை மரத்துல சொருவி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அதை அவர் குடும்பத்துக்கு ஒப்படைக்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் வந்த வழியை மறந்த கான்ராட் மத்தவங்களை உட்கார சொல்லிட்டு மலை உச்சிக்கு போய் வழியை கண்டுபிடிக்க போகும்போது அவர் கூட மேசனும் வராங்க. இந்த பக்கம் வெப்பன்ஸ் இருக்கிற ஹெலிகாப்டர் இடத்துக்கு கொலனல் குரூப் வந்து சேர்ந்ததும் காங்க போட்டு தள்ள ராத்திரி வரைக்கும் அந்த இடத்தை சுத்தி வெடிப்பொருட்கள் மூலமா டிராப்பை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மலை உச்சிக்கு வந்து படகு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு கான்ராடு. அங்க மேசன் போட்டோ எடுத்துட்டு இருக்க ஜோடியா நிக்கிறவங்க முன்னாடி வெறித்தனமா வந்து நிக்குது காங்கு. வாழ்க்கை ஃபுல்லா சிங்கிளாவே இருக்க காங்கு மூக்குல மேசன் கை வச்சதும் அதை ஒண்ணும் பண்ணாம அமைதியா என்ஜாய் பண்ணுது. அப்பதான் காங்கோட நல்லுள்ளத்தை நேர்லயே பாத்துடுறாங்க ரெண்டு பேரும். ஆனா அதை வெறியத்தை வெடிகுண்டுகளை கொலனல் குரூப் வெடிக்க வச்சதும் அதை நோக்கி வந்த காங்கு ஆத்துக்கு அந்த பக்கம் தீப்பந்தத்தோட நிக்கிற கொலனலை பாக்குது. அப்ப கான்ராட் புரூக்ஸையும் அவர் கூட இருந்த பொண்ணையும் படகுக்கு போக சொல்லிட்டு காங்க காப்பாத்த கிளம்ப அவர் கூட பைலட்டும் வரன்னு சொல்றாரு. அதே நேரம் ஆத்து பக்கம் வெறித்தனமா நெஞ்ச தட்டி பொழந்து கட்ட ஓடி வந்த காங்க செட் பண்ணி வச்ச வெடிகுண்டு டிராப்ல சிக்க வச்சு கொளுத்தி விடுறாரு கொலனல். கொழுந்து விட்டு எரியற நெருப்புல சிக்கன காங்கோட அலறலை கேட்டு கொலனல் இன்பமா இருக்கும்போது மீண்டு வந்த காங்கு ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டு சரிஞ்சு விழுது. அதை பார்த்த ஆர்மி ஆளுங்க அனுதாபப்பட்டாலும் மனுஷன்தான் எல்லாத்துக்கும் எதுக்கும் கிங்கா இருக்கணும்னு சொன்ன கொலனல் உத்தரவின்படி காங்கோட தலையை சுத்தி வெடிகுண்டுகளை வச்சிடுறாங்க. அதை வெடிக்க வைக்க கொலனல் ரிமோட்டை ரெடி பண்றப்போ அங்க வந்த கான்ராட் அதை தடுக்க கொலனலை குறி வச்சதும் அவரை தாக்க ரெடியான ஆர்மி ஆளுங்களை சமாளிக்க பைலட் துணைக்கு நிக்கிறாரு. அப்ப செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் இதை செய்யறோம், நம்ம நாட்டு மக்கள் இந்த ராட்சத மிருகங்களை பார்க்க கூடாதுன்னு தான் கொல்ல நினைக்கிறேன்னு கொலனல் சொல்ல, உங்களுக்கு போர்க்கு இருக்கு பிடிச்சிருக்கு, அழிவை மட்டுமே ஏற்படுத்தினா நம்ம வாழ முடியாதுன்னு மேசன் எடுத்து சொல்றாங்க. அவளை போட்டுருங்கடான்னு கொலனல் ஆர்மி ஆளுங்களுக்கு உத்தரவிட தப்புன்னு புரிஞ்ச ஆர்மி ஆளுங்க வெறி பிடிச்ச கொலனலை குறி வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து பைலட் சொன்ன மாபெரும் மண்டவோட்டு பள்ளி அவங்க முன்னாடி வந்து நிக்க, அதை பார்த்த கொலனல் மலைச்சு நின்னதும் இங்கேயே சாவுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப மயக்கத்துல எந்திரிச்ச காங்க பார்த்த கொலனல் செத்துப்போ மலை குரங்கேன்னு சொல்லி ரிமோட் ஆக்டிவேட் பண்ண வரும்போது தடையமே தெரியாதபடி தரையோட தரையா நசுக்கிடுது காங்கு. இவங்களால ஏற்கனவே அடிபட்ட காங்க அசால்ட்டா படுக்க வச்ச ராட்சத பள்ளிய போட்டோ எடுக்க நின்ன மேசனை தூக்கிட்டு போறாரு கான்ராட். விடிஞ்சதும் ஆத்து பக்கம் வந்து சேர்ந்த கான்ராடு கும்பல்ல மேசனை படகுக்கு சிக்னல் கொடுக்க அனுப்பிட்டு மிச்சம் இருக்கிறவங்களை வச்சு துரத்திட்டு வர ராட்சத பள்ளிய சமாளிக்க ஓடும்போது அதுல ஒருத்தர் மனித வெடிகுண்டா பள்ளி முன்னாடி வந்து நின்னதும் அவரை வாளால அடிச்சு வீசுது ராட்சத பள்ளி. கடைசியில எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம வெடிச்சு செதுறாரு ஆர்மி ஆளு. அதுகிட்ட சிக்காம தப்பிச்சு ஓடுற கான்ராடு குரூப்பை தாக்க வந்த ராட்சத பள்ளிய எகிரி வந்த காங்கு பாறாங்கல்னால மண்ட மேலேயே ஒண்ணு வச்சு சண்டைய ஆரம்பிக்குது. அடி வாங்கின பள்ளி பாஞ்சு போய் காங்கோட குறவாலைய கடிக்க அது வாய புடிச்சு ரெண்டா உடைக்க முடியாத காங்கு மலையில மோதி நசுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு டேக்கா கொடுத்துட்டு வித்த காட்டுது பள்ளி. அப்போன்னு பார்த்து மேசன் உச்சிக்கு போய் சிக்னல் பிளேர சுட்டுடுறாங்க. உடனே நம்ம தலைவன் காங்கு மரத்தை புடுங்கி கிளைகளை உடைச்சி வெறித்தனமா ஓடி வந்த பள்ளி வாயிலே ஒண்ணு வச்சு பறக்க விடுது. அதுலயும் பாதிப்படையாம காங்க சுத்து போட்டு தூக்கி வீசினதும் பாழடைஞ்ச கப்பலோட சங்கிலியில சிக்கிடுது காங்கு. அதனால காங்கு நெஞ்சில காலை வச்சு மேய வந்த பள்ளிய படகுல வந்த புரூக்ஸ் வெறித்தனமா சுட்டு தசை திருப்புறாரு. அந்த போட்ல கான்ராட் கும்பல் ஏற புல்லட்ஸ் தீந்து போய் புரூக்ஸ் முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரை விலக்கி விட்டு பைலட் அதை ரீலோட் பண்ணும்போது அவங்கள நோக்கி ராட்சத பள்ளி வெறித்தனமா வருது. உடனே காங்க அந்த சங்கிலிகளை சல்லி சல்லியா நொறுக்கிட்டு கப்பலோட என்ஜின் ஃபேன்ல இருந்த சங்கிலியை பார்த்த காங்கு அதை ஆயுதமா யூஸ் பண்ண யோசிக்குது. அப்ப மேசன் சிக்னல் பிளேர பள்ளி வாயில சுட்டதும் அதோட எரிச்சல்ல அலறி நின்றுட்டு இருக்கிறத கான்ராட் அவர் பக்கம் தசை திருப்பி ஓட வைக்கிறாரு. அப்ப சங்கிலியை வீசி எங்க போற இங்க வானு பள்ளியை இழுத்த காங்கு அதை சொலட்டி தூக்கி மேசன் பக்கம் தெரியாம வீசிடுது. அதனால மேசன் தவறி போய் ஆத்துல விழுந்துடுறாங்க. அப்ப மறுபடியும் வந்த பள்ளிய சொருவனை என்ஜின் ஃபேனால அடிச்சு சாச்சிட்டு மூழ்கிட்டு இருந்த மேசனை பூ போல தூக்கி பாக்குது காங்கு. உடனே மறுபடியும் அட்டாக் பண்ண வந்த பள்ளி காங்க சுத்தி மேசன் இருக்கிற கைய நாக்கால இழுத்து முழுங்க அதை அழகா புடிச்சு நாக்கோட சேர்த்து குடல் குந்தானியையும் இழுத்து வெளியே போடுது காங்கு.
அதனால ராட்சத பல்லி இறந்து போக பாதுகாத்த மேசனை தரையில படுக்க வச்சு காப்பாத்தின காங்க அமைதியா போகுது. அங்க வந்த கான்ராட் மேசனை தட்டி எழுப்புறாரு. எப்படியோ பொழைச்சிட்டோம்னு ஃபீல் பண்ணி மிஞ்சி இருக்கிறவங்க படகுல கிளம்புறாங்க. அவங்கள காப்பாத்தி கொண்டு போக ஹெலிகாப்டர் வந்ததும் எவன் வந்தாலும் இது ஏன் காடுன்னு மார் தட்டி வழி அனுப்புது காங்கு. ஒரு வழியா பல வருஷங்கள் கழிச்சு அமெரிக்காக்கு வந்து சேர்ந்த பைலட் அவர் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துடுறாரு. அவரை பார்த்த மனைவியும் அப்பான்னு தெரியாம இருக்கிற மகனும் சந்தோஷத்துல தகச்சு போய் நின்னாலும் அவரை அன்போட ஏத்துக்கிறாங்க. மனுஷன் நிம்மதியா வாழ்க்கையை என்ஜாய் பண்றாரு. ஆனா கான்ராடியும் மேசனையும் மட்டும் தனியா உட்கார வச்ச மொனார்க் டீம் கண்டமேனிக்கு கழுவி ஊத்திட்டு இருக்கப்போ அங்க வந்த புரூக்ஸும் ஜாப்பனீஸ் பொண்ணும் நம்ம மீண்டு வந்த தீவு போல பல தீவுகள் இந்த உலகத்துல இருக்கு. அதுல கிங்கா இருக்கிற காங்க தவிர பலே கில்லாடி மிருகங்கள் பல இருக்குன்னு கல்வெட்டு ஓவியத்துல இருக்கிற காட்ஜில்லாவையும் மோத்ராவையும் கிங் கிடோராவையும் காட்டி படத்தை முடிக்கிறாங்க. வெறித்தனமான இந்த படத்துல காங்கு வர காட்சிகள் எல்லாமே கர்ண கொடூரமா இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். இந்த தீவுக்கு போக கோவா ட்ரிப் மாதிரி பிளான் போடுறேன். சோ காங்கோட செல்ஃபி எடுக்க நீங்க வருவீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் பதிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.